ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் 8th தமிழில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபஸ்ட்டு பார்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட செயல் பகுதி. இந்த செயல் பகுதியில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, ரெண்டு செயல் பகுதி இருக்குது: தமிழ் மொழி வாழ்த்து, இன்னொன்று தமிழ் மொழி மரபு. இந்த பாடத்துலேயும் நமக்கு எங்கெங்கே ஷார்ட்கட் வேணுமோ எல்லா ஷார்ட்கட்டும் பார்த்துட்டு என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, 6th டென்த்து வரைக்கும் வந்து தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நமக்கு எக்ஸாமுக்கு முன்னாடியே நம்ம 9th 10th இந்த ரெண்டு ஸ்டாண்டர்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒவ்வொன்றிலையுமே எப்படி போட்டிருப்பேன் அப்படின்னா, ஒரு யூனிட்டில் செயல் ஒரு பார்ட்டு, உரைநடை ஒரு பார்ட்டு, இலக்கணம் ஒரு பார்ட்டு, துணைப்பாடம் ஒரு பார்ட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பார்ட்டாக கொடுத்துருப்பேன். திருக்குறள் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு அந்த சப்ஜெக்டில், வந்து அந்த பாடத்தில் வந்து திருக்குறள் இருந்தது அப்படின்னா அது நம்ம வந்து தனியாக வந்து ஒரு பார்ட்டாக வந்து பார்த்துருப்போம். தமிழ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றனால ஒவ்வொரு பாடத்துலேயுமே லைன் பை லைன் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ப்ளஸ் வந்து என்னென்னா ஷார்ட்கட் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். நம்ம 9th 10th முடிச்சதுக்கப்புறம் 6th 7th வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி நம்ம பார்க்க வேண்டியது 8th இந்த ஸ்டாண்டர்ட் பார்த்துட்டு நம்ம 11th 12th இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா கண்டென்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். தமிழ் எல்லா ஸ்டாண்டர்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சிலபஸ் வைஸ் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, தமிழ் வந்து படிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறது, இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தமிழ் மொழி வாழ்த்து. இதோட ஆசிரியர் வந்து பாரதியார். இப்போ நமக்கு இந்த கொடுத்துருக்கக்கூடிய பாடலில் எந்தெந்த வரிகள் முக்கியமானது அப்படின்றத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு, வானம் மலர்ந்து அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. வானம் மலர்ந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. நெக்ஸ்ட்டு, வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. இதுதான் என்ன அப்படின்னா, இந்த இதில் நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான பாடல் வரிகள் எல்லாமும் படிச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் இந்த வானம் மலர்ந்த அனைத்திடும் அளந்திடு வன்மொழி வாழியவே இந்த லைன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமானது. இப்போ நமக்கு இதோட அர்த்தம் பார்த்துட்டு நம்ம நூல்வெளி வந்து பார்க்கலாம். பாடலோட அர்த்தம் என்ன அப்படின்னா, பாரதியார் வந்து பாடுறாரு, அதாவது தமிழ் மொழியை வந்து வாழ்த்தி பாடுறாரு. தமிழ் மொழி வாழ்க, நீ என்றைக்கும் நிரந்தரமான ஒன்று, மாறாத ஒன்று அப்படின்னு சொல்லி பாடுறாரு. என்றைக்குமே நிலையாக இருக்கக்கூடிய நீ, அதாவது தமிழ் மொழியை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நம்ம இப்போ தமிழ்நாடு அப்படின்றது எப்படி இருக்குது, இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு நாடு. அப்போ இந்த மாதிரி இருக்க நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய நீ எப்பயுமே இலக்கிய மனத்தோடு இருக்கணும், அதே மாதிரி இந்த உலகம் எப்போ வரைக்கும் இருக்கோ அன்னைக்கு வரைக்கும் நீ அழியாமல் இருக்கணும். உன்னைய தமிழ் மொழியை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட அறியாமை அப்படின்றது இருக்கவே இருக்காது. இப்படிப்பட்ட தமிழ் மொழி எப்படி இருக்கணும், வாழியதாக இருக்கணும். அதே மாதிரி நிறைய கருத்துகள் வந்து நமக்கு துன்பங்கள் தரலாம், ஆனால் தமிழ் மொழி படிக்கிறப்ப நமக்கு அந்த துன்பங்கள் வராது அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியை வந்து வாழ்த்துறாரு. நமக்கு இந்த பாடலோட அர்த்தத்தில் நமக்கு எந்த ஒரு இம்பார்ட்டண்டான க்வெஸ்சனும் வந்து கிடையாது, ஆனால் இந்த பாடல் வரிகளை வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். இந்த பாடத்தில் நம்ம படிக்கணும், எக்ஸாம் ரிலேட்டடாக நம்ம படிக்கணும் அப்படின்னா, அந்த நூல்வெளி முக்கியமான ஒன்று பாரதியாரை பற்றி கொடுத்துருப்பாங்க. பாரதியாரை பற்றி நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறத விட, இவ்வளோ நாள் நம்ம அவரை பற்றி நம்ம கேட்டிருப்போம்ல, அதை வச்சே நம்ம சொல்லலாம். என்னென்ன சொல்லலாம், அவர் ஒரு நல்ல கவிதை எழுதக்கூடியவர், நிறையா பாட்டு பாடுவார், அதே மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி நிறையா பாடல்கள் வந்து பாடியிருப்பார். அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளர், நிறையா இதழ்களெலாம் நிறையா எழுதியிருக்காரு, இவரே இதழ்களையும் நடத்தியிருக்காரு. அப்போ இவர் ஒரு இதழாளர், எழுத்தாளர், கவிஞர், விடுதலை போராட்டத்தில் ரொம்பவே இவரோட பங்கு வந்து என்ன அப்படின்னா ரொம்பவே குறிப்பிடத்தக்க இருக்கு. அப்ப விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு நிறைய ஆற்றல் கொண்டவர் தான் யார் அப்படின்னா, சுப்பிரமணிய பாரதியார். இவர் நடத்தின முக்கியமான இதழ்கள் கொடுத்திருக்காங்க, இந்தியா மற்றும் விஜயா, இந்தியா விஜயா. நெக்ஸ்ட்டு, இவரோட உரைநடை நூல்கள் ரெண்டு கொடுத்துருக்காங்க, சந்திரிகையின் கதை, தராசு. இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு உரைநடை நூல் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க, ஞானரதம். ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு, ஞானரதம், இன்னும் நிறையா உரைநடை நூல்கள் பாரதியாரது இருக்குது. ஆனால் நமக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக அந்த மூணு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்னது, சந்திரிகையின் கதை, தராசு, ஞானரதம். நெக்ஸ்ட்டு, இவர் எந்த மாதிரியெல்லாம் புகழ்கிறாங்க அப்படின்னா, அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன், சிந்துவுக்கு தந்தை, செந்தமிழ் தேனி அப்படின்லாம் பாரதியாரை புகழ்கிறாங்க. குறிப்பாக பாரதியாரை பின்பற்றின ஒரு அடியன் தான் யார் அப்படின்னா, பாரதிதாசன். பாரதிதாசன் பாரதியாரை இந்த அளவுக்கு வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா புகழ்கிறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். செந்தமிழ் தேனி யாருன்னு கேட்பாங்க, யார், பாரதியார். இந்த மாதிரி புகழ்ந்தது யார் அப்படின்னா பாரதிதாசன். இது எல்லாமே நமக்கு புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட். இது தவிர்த்து நம்ம வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பாரதியாரோட பெற்றோர் சின்னச்சாமி லக்குமி அம்மாள், சின்னச்சாமி லக்குமி அம்மாள். பாரதியாரோட பிறந்த தேதி என்னது, டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி பிறந்தார்.
டிசம்பர் அதாவது 11ஆம் தேதி 12வது மாதம் 1882 பிறந்தவர் தான் பாரதியார். இவர் எந்த ஊர் அப்படின்னா எட்டயபுரம், தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய எட்டயபுரத்தை சேர்ந்தவர் தான் பாரதியார். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்லும் பொருளும் பார்க்கலாமா? நிரந்தரம், நிரந்தரம்னா என்ன அர்த்தம்? எப்பயுமே ஃபிக்ஸடாக இருக்கக்கூடியது. அப்போ காலம் முழுமையும். வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி, வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி. சூழ்கலி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள், சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி, வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி. இசை அப்படின்னா புகழ், இசை. இது வந்து நமக்கு ஒரு ப்ரீவியஸே டிஎன்பிசி கொஸ்டின், இசைனா என்ன, பாடல் அப்படின்ற ஒரு அர்த்தத்துலேயும் கொடுத்துருந்தாங்க. இசை அப்படின்றது புகழ். நெக்ஸ்ட்டு தொல்லை அப்படின்னா பழமை துன்பம், தொல்லை அப்படின்னா பழமை துன்பம். இதெல்லாமே இந்த பாடத்தில் வந்து படிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் நமக்கு தூ அரங்கன் அவர்களோட செயல் பகுதி கொடுத்துருக்காங்க. இவ எப்படி பாரதியார் வந்து எப்படி தமிழ் மொழியை வாழ்த்தினாரோ அதே மாதிரி தூ அரங்கன் அவர்களும் தமிழ் மொழியை வாழ்த்தியிருக்காங்க. செந்தமிழே செங்கருமே, செந்தமிழை சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாகியே அப்படின்னு சொல்லி எதை செஞ்சுருக்காரு அப்படின்னா தமிழ் மொழியை வந்து வாழ்த்தியிருக்காரு தூ அரங்கன். இந்த பாடல் வரிகளை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நீ நீ நீன்னு வரும் பார்த்தீங்களா, உயிரும் நீ மெய்யும் நீ, பயிரும் நீ இன்பம் நீ, வீரம் நீ காதல் நீ, ஆரம் நீ யாவும் நீ. அப்போ நீ தான் என்ன அப்படின்னா அரங்கத்தனமாக இருக்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ நீன்னு வந்துச்சு, நந்தா விளக்கு அப்படின்லாம் வந்துச்சு அப்படின்னா அரங்கத்தனமானவங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த பகுதிக்கான புக் பா குவஷ்சன் ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு ஒன்று, மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல். எனது மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. நிலம்னாலே என்ன படித்தோம்? வைப்பு. நிலம் அப்படின்னா வைப்பு, நிலப்பகுதி அப்படின்னா வைப்புன்றத நம்ம அறிஞ்சூர் பொருளை படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு, என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று பிளஸ் என்றும், என்று கூட்டல் என்றும். நெக்ஸ்ட்டு, வானம் மலர்ந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் பிளஸ் அளந்தது, வானம் பிளஸ் அளந்தது. நெக்ஸ்ட்டு, அறிந்தது பிளஸ் அனைத்தும், அறிந்தது பிளஸ் அனைத்தும். இதை சேர்த்து எழுத கிடைக்கக்கூடிய சொல் என்ன அப்படின்னா அறிந்தது அனைத்தும், அறிந்தது அனைத்தும். நெக்ஸ்ட்டு, வானம் கூட்டல் அறிந்த, இதை சேர்த்து எழுத நம்ம கிடைக்கிறப்ப வானம் அறிந்த, என்ன வானம் அறிந்த. இப்போ நெக்ஸ்ட்டு செயல் பகுதி பார்ப்போமா? தமிழ்மொழி மரபு, தமிழ்மொழி மரபு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தொல்காப்பியத்தில் இருந்து தொல்காப்பியரோட வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க. பஞ்ச பூதங்களை பற்றி சொல்லியிருப்பார், மரபு வழியை பற்றி சொல்லியிருப்பார், அதுதான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு நுழையும் உள்ள நமக்கு ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒழுக்க ஒழுங்கு அப்படின்னா என்னென்னா ஒழுக்கம் தான், நம்ம வாழ்க்கைக்கான ஒழுங்கு ஒழுக்கம். இதே இது மொழிக்கான ஒழுங்கு அப்படின்னா அது வந்து மரபு. வாழ்க்கைக்கான ஒழுங்கு எது அப்படின்னு கேட்டால் அது ஒழுக்கம், மொழிக்கான ஒழுங்கு எது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அது வந்து மரபு. இது ரெண்டு பாயிண்ட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பாடத்தில் எல்லா வரிகளுமே முக்கியமானதான். இருந்தாலும் இந்த மரபு நிலை, மரபு நிலைன்னு வருதுல, இது வந்து என்ன அப்படின்னா முக்கியமான வரிகள். மரபு நிலை திரிதல் செயற்கு இல்லை மரபு வழிபட்ட சொல்லினான. நெக்ஸ்ட்டு, மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். இந்த வரிகள் முக்கியமான வரிகள், இதை வந்து நம்ம வந்து படிச்சுக்கணும். தொல்காப்பியரோட வரிகள் தொல்காப்பியத்திலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான பாடலுக்கான அர்த்தம் வந்து பார்ப்போம். நிலம் தீ நீர் வழி விசும்போடு. அப்போ பஞ்ச பூதங்களை பற்றி சொல்கிறாரு. அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த உலகம் அப்படின்றது பஞ்ச பூதங்களால் ஆன ஒரு கலவை, அதாவது பஞ்ச பூதங்களும் சேர்ந்து தான் இந்த உலகம் வந்து உருவாகியிருக்கு. இந்த உலகத்தில் என்னென்னலாம் இருக்குது? உயர்திணை பொருட்களும் இருக்குது, அக்ரிணை பொருட்களும் இருக்குது. இப்போ இந்த திணைகளையே எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பால்களாக பிரிக்கலாம். அதுலேயும் ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்னு சொல்லி பால் வகையாக பிரிக்கலாம். ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிற மாதிரி பால்களாக பிரிக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் இந்த உலகம். இதுலேயும் இப்போ நம்ம பால் பிரிக்கிறோம் அப்படின்னா எதில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சிறப்பு இருக்குது? நம்ம தமிழ் மொழியில் தான் இருக்குது. அப்போ நம்ம தமிழ் மொழியோட மரபு அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனது தான். அதை வந்து இரு திணைகளாக பிரிக்கிறாங்க, உயர்திணை அக்ரிணைன்னு. நெக்ஸ்ட்டு வந்து அது ஐந்து பால்களாக பிரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, திணை பால், இதை வேறுபாடு அறிஞ்சு நம்ம முன்னோர்கள் என்னென்ன மாதிரியெல்லாம் சொன்னாங்களோ அதை அப்படியே செய்யல பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் வந்து எதெல்லாம் உயர்தினை எதெல்லாம் அக்ரிணைன்னு சொல்லி வேறுபாடு சொல்லி சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே நம்ம வந்து செய்யல வந்து பயன்படுத்தியிருக்கோம். அதுதான் நம்மளோட மரபு. மரபுனா என்னது? வழி வழியாக வரக்கூடியது தான் மரபு. நெக்ஸ்ட்டு, தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய நிறையா சொற்களை நம்ம சொல்கிறதுனால இந்த மரபு அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா மாறுச்சு அப்படின்னா அர்த்தமும் மாறிடும். நம்ம வழக்கத்தில் ஒரு வார்த்தையை வந்து சொல்லுவோம், அதோட அந்த பொருள் வந்து மாறுது அப்படின்னா நம்ம இடையில வந்து ஏதோ ஒன்று ட்விஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான்
தொல்காப்பியர் வந்து சொல்கிறாரு. இது வந்து நமக்குக்கான செயலுக்கான அர்த்தம். நெக்ஸ்ட் என்னென்னா, நூல்வெளி பார்க்கணும். தொல்காப்பியத்தோட ஆசிரியர் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான், தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். நெக்ஸ்ட்டு, இது ஒரு இலக்கண நூல், நன்னூலுக்கு அடுத்து வந்த ஒரு இலக்கண நூல். நெக்ஸ்ட் என்னது, நமக்கு எப்படி திருக்குறளில் 1330 குறள்கள் இருக்குது, ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் அப்படின்றது தெரியும். அப்போ டோட்டலாக எவ்வளவு அதிகாரங்கள் இருக்குது? 133 அதிகாரங்கள் இருக்குது. அதே மாதிரி தொல்காப்பியத்தில் 3 அதிகாரங்கள் இருக்குது, எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு 3 அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 99 இயல்கள், 3 அதிகாரங்கள் இருக்குது. இப்படி 3 இருக்குது அப்படின்னா, ஒன்னொன்றுலையும் 99 என்ன இருக்கான், இயல்கள் வந்து இருக்குது. அப்போ தொல்காப்பியம் ஃபுல்லாக எத்தனை இயல்கள் அப்படின்னா, டோட்டலாக 93 அதிகாரங்களை கொண்டது. இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கொஸ்டின் வந்து லாஸ்டாக நடந்த எஸ்ஏ எக்ஸாமில் நமக்கு கேட்டிருந்தாங்க, தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய இயல்கள் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ ஃபுல்லாக கேட்டாங்க அப்படின்னா 27, ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 9. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எழுத்து, சொல், பொருள்னு இருக்குல்ல, அந்த பொருள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு தான் நமக்கு வந்து பாடமாக வந்து கொடுத்துருக்காங்களாம். நெக்ஸ்ட் இந்த அளபடை கொடுத்துருக்காங்க. அளபடைனா என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ் படிக்கிறப்ப அம்மா, அப்பா, தம்பி அப்படின்னு நமக்கு சொல்லித்தராங்க. ஆனால் நம்ம கூப்பிட்றப்ப அம்மா அப்பா அப்படியா கூப்பிட்றோம்? கிடையாது. அம்மா அப்பா தம்பி அப்படின்னு வந்து நம்ம கூப்பிட்றோம். தம்பி அந்த எழுத்துக்களை எழுதுகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அம்மா அப்பா அப்படின்னு நம்ம கூப்பிட்றோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு சில சொற்களை சேர்த்து நீண்டு நம்ம ஒழிக்கிறோம், நீட்டி அதை வந்து ஒழிக்கிறோம். இந்த மாதிரி எழுத்துக்கள் அளபெடுக்கிறத தான், அளபெடுக்கிறதுனா என்னது, அதிகமாக வர்றதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அளபடை. அதாவது அளபடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா எப்படி சொல்லணும் அப்படின்னா, முன்னாடி காலத்தில் இருந்தே நம்ம மட்டும் கிடையாது, புலவர்களே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, செயலோட இனிமைக்காக அல்லது அர்த்தத்துக்காக நிறைய வார்த்தைகளை அளபெடுத்து எழுதியிருப்பாங்க, அளபட செய்து எழுதியிருப்பாங்க. அதாவது அதுக்குரிய மாத்திரையில் இருந்து நீண்டு ஒழிக்குது. நம்ம மாத்திரைகள் படிச்சிருப்போம்ல, ஒரு மாத்திரை எதுக்கு வரும், ரெண்டு மாத்திரை எதுக்கு வரும், அரை மாத்திரை எதுக்கு வரும்லாம் படிச்சிருப்போம். அந்த மாதிரி அதுக்குரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒழிக்க செஞ்சோம் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா அளபடை. இப்போ நமக்கு இந்த செயல் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா, வளாமை வளாளா அப்படின்றப்ப என்னது, ரெண்டு மாத்திரை, பக்கத்தில் ஆ வந்து வந்திருக்கு. அப்போ இது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உயிரெழுத்து அளபெடுத்துச்சு அப்படின்னா அது வந்து உயிரளப்படை. அதே மாதிரி தளால் ஆ வந்து அளபெடுத்துருக்கு. அப்போ லா அப்படின்றது ரெண்டு மாத்திரை, ஆ அப்படின்றது குறியலுக்கு வந்து ஒரு மாத்திரை, ரெண்டு மாத்திரை ஒழிக்க வேண்டியது 3 மாத்திரையா. அப்போ மாத்திரையோட அளவை நீண்டு ஒழிச்சோம் அப்படின்னா அது அளபடை. அதுலேயும் உயிரெழுத்துக்கள் அளபெடுத்துச்சு அப்படின்னா அது உயிரளப்படை அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், இது தவிர்த்து நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, தொல்காப்பியத்தின் சிறப்பு பாயிரத்தை பாடியவர், சிறப்பு பாயிரத்தை பாடியவர் பணம் பாரனார், பணம் பாரனார், இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, தொல்காப்பியத்தை எந்த இடத்துல அரங்கேற்றம் பண்ணாங்க அப்படின்னா, அரங்கேற்றிய அவை எந்த அவைன்னு கேட்பாங்க, நிலந்தரு திருவின் பாண்டிய அவை. என்னது, நிலன் தரு, சில இடங்களில் நலன் திருன்னு கொடுத்துருப்பாங்க, நலன் தரு திருவின் பாண்டிய அவை, இந்த இடத்துல தான் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, யாருடைய முன்னிலையில் தொல்காப்பியத்தை அரங்கேற்றம் பண்ணினார்கள், யாருடைய முன்னிலை அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதங் கோட்டாசான், யார், அதங் கோட்டாசான். இந்த 3 பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு, இதை வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த பாடத்தில் நம்ம படிக்க வேண்டியது இளமை பெயர்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம மரபு மரபுன்னு நம்ம படித்தோம்ல, அதனால் மரபு ரிலேட்டடாக நமக்கு கொடுத்துருக்காங்க. புலியோட குட்டியை எப்படி சொல்லணும் அப்படின்னா பரல் அப்படின்னு சொல்லணும். சிங்கம் அப்படின்னா குருளை, அப்படின்னா குட்டின்னு அர்த்தம். யானை கன்று, பசு கன்று, ஆடு அப்படின்னா குட்டி, ஆட்டு குட்டின்னு தானே சொல்லுவோம். அதே மாதிரி கரடிக்கு நம்ம குட்டின்னு சொல்லணும். ஒளி மரபு பாருங்கள், புலி கத்துறதை எப்படி சொல்லணும்னா புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும், கரடி கத்தும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த பாடம் வந்து நம்ம பார்த்தாச்சு. இதுக்குரிய புக் பேக் க்வெஸ்சன் ஆன்சர் பார்ப்போமா. பறவைகளின் ஒளி மரபுகளை எழுதி வருக, இதில் நமக்கு ஒரு 1 மார்க் வந்துருக்கு. என்னது, காகம் கரையும், இதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ புக் பேக் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் வந்து போயிடலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு ஒன்று, பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன. பறவைகள் எங்கே பறந்து போகும், வானத்தில். வானம் அப்படின்னா விசும்பு அப்படின்னு அர்த்தம். இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு, இதையாவது தமிழர் மரபு. நெக்ஸ்ட்டு, இருதிணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 2 கூட்டல் திணை, 2 கூட்டல் திணை. நெக்ஸ்ட்டு, ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 5 கூட்டல் பால், 5 கூட்டல் பால். இதை வந்து நோட் பண்ணி படிச்சுக்கணும். இதோ
இதோட நமக்கு 8th ஃபஸ்ட் யூனிட்ல ஃபஸ்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செயல் பகுதி நம்ம செகண்ட் பார்ட்ல நம்ம வந்து என்ன பார்க்கணும், உரைநடை பார்க்கணும். தேர்டுல இலக்கணம், தேர்டுல துணைப்பாடம் அல்லது இலக்கணம் பார்க்க போறோம். தேர்டு ஃபோர்த்தில் திருக்குறள் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து திருக்குறள் வந்து ஃபிஃப்த் பார்ட்டாக பார்க்க போறோம். நம்ம எல்லாமே லைன் பை லைனாக எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன், அதை நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா நீங்க வந்து நோட் பண்ணி புக்கில் வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா கூற்று கொஸ்டினில் வந்து நமக்கு வந்து வைப்பாங்க. இப்போ பெரியாழ்வாரை பற்றி நமக்கு கொடுத்துருந்தாங்க, அவரோட இயற்பெயர் விஷ்ணு சித்தர், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து சொல்லுவேன். அதனால் இடையில வந்து நோட் பண்ணுங்கள், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.